ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நடிகர் விஜயோட கூட்டணி வைக்குமா அப்படின்ற கேள்விக்கு அந்த கட்சியினுடைய தலைவரான திரு சீமான் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தப்போ திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பைபிள் கந்தசஷ்டி கவசத்தில் எல்லாம் சண்டாளன் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்க, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதுக்காக ஏன் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்பவுமே அநியாயம், என்னுடைய அரசியலை சமாளிக்க முடியாத காரணத்தினால தான் ஏன் மேலே இந்த வழக்கு தொடுத்துருக்காங்க, ஆனாலும் நான் ஜாலியாக தான் இருக்கேன். டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்தப்ப பல்லாயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வேலை வாய்ப்பும் பெற்றுக் கொடுத்தாரு. அது மாதிரி ஏன் திமுகவினர் எதுவுமே செய்யாமல் இருக்காங்க? பொதுமக்கள் போயிட்டு வர்ற இடத்துல முக்கியமாக ரெண்டு ஹாஸ்பிட்டல் உள்ள இடத்துல கார் பந்தயத்தை நடத்தியிருக்காங்க. இந்த விளையாட்டுக்கு பதிலாக ரோடையெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம், பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கலாம், ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் பந்தயம் நடத்த எப்படி பணம் வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, இதனால் பாலியல் சீண்டல்களும் அதிகமாகுது, அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்திருக்காரு. வர்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு 2026 வருஷம் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளையும் தனித்து தான் போட்டியிட போகுது, இப்போவே 60 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கான கொடி இப்போ சமீபத்தில் தான் அறிமுகமானது. அதோடு சேர்ந்து கட்சிக்கான பாடலும் வெளியாகி ரொம்பவுமே சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்காக தான் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாரும் ரொம்பவுமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. விக்ரமாண்டியில் முதல் மாநாடு நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் தேதி எதுவும் வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த மாநாட்டை நடத்துறதுக்காக விக்ரமாண்டியில் இருக்கிற விவசாய நிலங்களில் அதனுடைய உரிமையாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு வருதான். இந்த நிலையில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வர்ற 23 தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு நடத்துறதுக்காக அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டு விழுப்புரம் மாவட்ட கலெக்டருக்கும் காவல்துறைக்கும் ஒரு மனு கொடுத்துருக்காரு. மனு கொடுத்து 6 ஆகியும் அங்கே இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை. இதனால் 23 மாநாடு நடக்குமா அப்படின்றதில் தொண்டர்களுக்கிடையில் ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இந்த நிலையில் கடலூரை சேர்ந்த பிரபல ஜோதிடர் திரு சந்திரசேகர் அவர்களை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சந்தித்ததாக பேசப்படுது. ஒருவேளை 23 விக்ரவாண்டியில் மாநாடு நடத்த ஏதாவது சிக்கல் வந்தது அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகப்படி வேறு எந்த தேதியில் வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் ஆலோசிச்சிருந்துருக்காங்களாம். இதனால் 23 மாநாடு நடக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்சியினுடைய தொண்டர்கள் ரொம்பவும் ஆர்வமாக மாநாட்டுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.